அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து வந்து டெஸ்ட் சீரியஸ் புக்கு பற்றி நான் ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஒன் பை ஒன்னாக வந்து ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம டோட்டலாக 7 புக்ஸ் இருக்குது. ஸோ 7 புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்திய அரசியலமைப்பு, தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு, கணிதம். சரிங்களா? ஸோ இந்த யூனிட்லாம் வந்து இருக்குது. யூனிட் 9, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் வந்து இந்த யூனிட் 8, அப்புறம் வந்து மேக்ஸ். ஸோ இந்த யூனிட்டுடைய கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து எக்ஸாமுக்கு ஒரு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் போகிறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆகாஷ் புக்கை போது நம்ம வந்து பேப்பர் குவாலிட்டி வந்து எப்பவுமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு பேப்பர் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. சரியா? ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க முன்னாடி கொடுத்துருக்க அந்த ஷெடியூலில், அதாவது அந்த யூனிட்டில் என்ன அவங்க டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதுக்கான லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அது இருக்குது, அவங்களுடைய புக்கு மெட்டீரியல் தவிர்த்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்றது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக அதுக்கு பின்னாடியே வந்து அதோடய லிஸ்ட்டு, சரிங்களா? ஸோ என்னென்னலாம் புக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த புக்கோட லிஸ்ட்லாம் வந்துருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸும் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒரு கம்ப்ளீட் ஒரு டெஸ்ட் சீரியஸாக இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட்டு பாரதி கண்ணன் 1 அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 150 மார்க்ஸு. ஸோ அந்த 150 கொஸ்டின்ஸும் ஒரு டெஸ்ட் நான் போட்டு பார்த்தேன். ஸோ டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஒரு சின்ன எரர் மிஸ்டேக் கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, குவாலிட்டி பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, பேப்பர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் போகிறது ஓஎம்ஆர் ஷீட்டில் போடுங்க. நார்மல் ஜெராக்ஸ் பேப்பரில் போட வேண்டாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் போட்டால் இன்னும் பெட்டராக சூப்பராக இருக்கும். டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஒரு சில கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும், ஒரு சில கொஸ்டின் வந்து 150 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 200 மார்க்ஸ் இருக்குது. ரிவிஷன் டெஸ்ட்லாம் 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் டெஸ்ட்டு கிளியராக போட்டு பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் கீஸ் லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான கீ ஆன்சர் வந்து இப்போது இந்த டார்கெட் 1 கொஸ்டினா. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் தெளிவாக இருக்குது. நான் இதிலேயே வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்குமா தான் செக் பண்ணி பார்த்தேன். பட் மிஸ்டேக்ஸ்னு சொல்கிறதுல எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து பேப்பர் கூட ரொம்ப ஒரு மாதிரி டல்னஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பட் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கீ ஆன்சர் சூப்பராக இருக்குது, பேப்பரும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் சீரியஸ் 1. ஸோ இதில் இந்த யூனிட்ஸ்லாம் இருக்குது. அதே போல் சேம் தான், எல்லா புக்ஸுமே சேம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் 2. இதில் வந்து INM, இந்தியன் எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் அதே போல் தான், ஒவ்வொரு இடமும் நீங்கள் எங்கெங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணுன்றது கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வந்து அதுக்கான கே ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அதே போல் சேம் தான். இது வந்து மேக்ஸுக்கான ஒரு இது, எல்லாமே கலந்துருக்கும். சரிங்களா? மேக்ஸில் எல்லா டாபிக்ஸுமே கலந்து வரும். இதுவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே டெஸ்ட் சீரியஸ் தான். நீங்கள் எதுவுமே படிக்காமல் இந்த புக்கு வாங்கத்துல பயன்பாடு இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ஓரளவு படிச்சிருக்கீங்கன்னா இந்த புக்கு வந்து டெஸ்ட் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்குது, பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இந்த புக்கு பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது யூஸ் ஆகுமான்னு தெரியல, பட் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். இதில் வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் எப்படி கேட்பாங்கன்றதை நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது இந்த டெஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஜூன் டு செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது கம்மிங் அப் எக்ஸாம்ஸில் வந்து எப்படி கேட்பாங்கன்னு நம்ம யாராலும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதே போல் சேம் தான் இந்த புக்கு பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் வரும். ஓகேவா? டோட்டலாக 7 புக்ஸ் அனுப்பியிருக்காங்க, சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும். அதே போல் சேம் தான், எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து வந்து நீங்கள் அந்த டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட்டுக்கு அடுத்தது கீ ஆன்சர் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ஜிகே. ஜிகேன்றது வந்து டோட்டல் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு 200 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த டெஸ்ட்டு போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு புக்கு தான் இது. நீங்கள் இந்த புக்கை தவிர்த்து வேறு எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆனால் ஜிகேக்கு மட்டும் இந்த புக்கு போதும், தமிழுக்கு மட்டும் நீங்கள் வேறு ஏதாச்சும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதுவும் சேம் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் கே ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ அவங்களோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அவங்க அந்த டேப்புடைய லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ புக்கு வேணுன்றவங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது, தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.